வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு ஜனாச கொரோனாவால் மரணித்த இதுகள் மையங்களை ஜனாசாவை அடக்கம் செய்யத்தான் அங்கேயே முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த பிரதமர்கிட்டையும் ஜனாதிபதிவாதியிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நாங்கள் முஸ்லீம்கள் எந்த இதுலேயும் எந்த விஷயத்துலேயும் நாங்கள் எதிர்ப்பாக நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் அரசாங்கத்தோடு நாங்கள் ஒத்துட்டோம் எந்த விஷயத்துலேயும் போனது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட மனிவாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய கொரோனாவால் மரணித்த எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறதுக்கு அனுமதி தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் முஸ்லீம்கள ஜனாசாவை எரிக்கிறாங்க, அந்த பச்சை பாலகனை கூட எரிச்சிருக்கிறாங்க. எங்களோட இஸ்லாத்தில் எந்த விதமான சட்டமும் இல்லை, எங்களோட மார்க்கத்தில் எரிக்கக்கூடாது. எங்களோட பிள்ளைகளையோ யாராக இருந்தாலும் அந்த ஜனாசா யார் மௌத்தாகி ஜனாசா இருக்கோ அந்த ஜனாசாவை எங்களிடம் ஒப்படைங்க. எரிச்சுனா எரிக்கக்கூடாது, எங்கள் மார்க்கம் சொல்லியிருக்குது. படத்தார் அப்போ சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டுன்னா, எங்களோட மார்க்கம் உண்மையான மார்க்கமாகத்தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களை எரிப்பதற்கு எந்த வகையிலும் எந்த சட்டமும் இல்லை, அதை எரிச்சின்னு இருக்கிறாங்க. அதை எங்களுக்கு இருந்து பார்க்க இல்லாமல் இருக்குது.